டை அடிக்கிறது அந்த காலம், ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு டைக்கு பை சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட், கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. குரட்டை பிரச்சனைகளை முழுவதும் கட்டுப்படுத்தும் ஒரு ஆதி அற்புதமான தயாரிப்பு தான் விஐபி ஸ்னோர் கேர் ஆயில். இத தினமும் உங்க தலையில 3 ml தடவுறது மூலமா உங்க குரட்டை பிரச்சனையை கட்டுப்படுத்தி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். உடனே இத வாங்கி யூஸ் பண்ணுங்க, நீங்களே இதோட ரிசல்ட்ட பாப்பீங்க. ஸ்கிரீன் சீ என்டர்டெயின்மென்ட் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் இருட்டு டிசம்பர் 6 முதல் உலகமெங்கும். கண்ணுக்குட்டி கன்சீவ் ஆகி காண்டாமிருகன் டெலிவரியான கதையா இன்னைக்கு வந்து இணை நோக்கி பாயிந்தோட்டா ரிலீஸ் ஆயிருச்சு. அறிவியல் வினோதம். ஆமா, நிஜமாவே அறிவியல் வினோதம் தான். அவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில் கௌதம் மேனன் வந்து தியேட்டர் விசிட் அடித்தார். அவர் வரும்போதே தனுஷ் ரசிகர்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அவர் பின்னாடி வரும்போது பார்த்தா எனக்கு என்னமோ பெரிய மாநாடு மாதிரி இருந்துச்சு. அவர் முகத்தில் ஒரு திருப்தியும் ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் ஆஃப்டர் ரிலீஸு வர்ற பப்ளிக் ரிவ்யூலாம் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க இவ்வளோ காலம் பட்ட கஷ்டம் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனால் அதுக்கிடையில் இவர் எவ்வளவு வேதனைகளை சந்தித்தார் கௌதம் மேனன் அப்படின்னு நினைக்கும்போது தான் அதை ஒரு படமாக எடுக்கலாம் போல இருக்கு. உண்மைதான், அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் வந்து நிறைய டார்ச்சர்களை சந்திச்சிருப்பார், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இதில் பார்த்தா அவரால் மற்றவங்களும் டார்ச்சரை சந்திச்சிருக்காங்க, அதுதான் முக்கியமான. மற்றவங்கன்னா எது? இந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர்களா? விநியோகஸ்தர்கள், தியேட்டருக்காரங்க, ஃபைனான்சியர்கள் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போவீங்க. அப்புறம் இது வேற கதை. கௌதம் தாண்டி என்ன கதை இருக்கு? அதான் சொல்றேன், படத்து கதையை பத்தி நான் சொல்லலைங்க. இந்த டார்ச்சருக்கு பின்னால ஒரு கதை இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ ஒரு உதவி இயக்குனர் பார்த்தா கௌதம் மேனன் மேல மிகப்பெரிய மரியாதையும் சரி அன்பும் உள்ள ஒருத்தர், அவரை வந்து ரொம்ப அட்மையர் பண்ண ஒருத்தர் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு கேரக்டர் சரி பார்த்தா இதில் கௌதம் மேனன் தான் நடிக்கணும் அப்படின்னு ஒரு புடிவாதமாக இருந்து அவர்கிட்ட கதை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சுட்டாரு. அதுதான் வால்டர், சிபிராஜ் ஹீரோவாக நடிக்கிற படம். இப்போ என்னென்னா ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து தெருக்கல்ல அங்கங்கே தான் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியும், சென்னையில் வந்து ஒரு தெருவில் ஷூட்டிங் நடக்கிறது அப்படின்னால சொத்துல பாதியை எழுதி கொடுக்கணும். தெருவில் நடந்து போறதே பெரிய பிரச்சனை. இதுல ஷூட்டிங் என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா பர்மிஷன்லாம் வாங்கி ஷூட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணா கௌதம் மேனன் வருவாராம், வந்து கேரவானில் அப்படியே உட்காந்துருப்பாராம். அப்படியே எப்படா இவர் மேக்கப் போட்டுட்டு கீழே வருவார்னு பார்த்தா ஆள் வரவே மாட்டாராம். போய் பார்த்தா அப்படியே உட்காந்துருப்பாரா. ஏன், என்ன பிரச்சனை இருக்கு சார்? என்ன சார் அப்படின்னா, இல்லை என் மைண்டு ஃபுல்லாக அந்த இணை நோக்கி பாய்ந்தாட்ட பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு சார், என்னால் நடிக்க முடியாதுன்ட்டு இறங்கி போயிடுவாராம். ஐயோ, அப்போ இன்றைக்கி ஷூட்டிங்கு ஷூட்டிங் காலி, பணம் காலி, பயங்கர நஷ்டம் ப்ரொடியூசருக்கு. இதே மாதிரி ஒரு தடவை நடக்கலை, 10 தடவை நடந்திருக்கான். அதுக்கப்புறம் இவரை போய் பார்த்து சார் எப்போ சார் ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் பாரா, அப்புறம் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாராம். ஒரு வழியாக அவரை ரீச் பண்ணி சார் ப்ளீஸ் முடிச்சு கொடுங்க சார்னு ரொம்ப கெஞ்சி மறுபடியும் வர வச்சா மறுபடியும் முதல் பரோட்டா தான். அதே மாதிரி உட்காந்துருப்பாராம், என் மைண்டு ஃபுல்லாக அது இருக்குது, நான் இன்னொரு நாள் பண்ணித்தரேன்ட்டு போயிடுவாரான். இந்த மாதிரியே போய் கடைசியில் படத்துலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா கௌதம் மேனன் வந்து இதை செஞ்சுருக்கக்கூடாது. ஏன்னா இதுவே அந்த படத்தோட இயக்குனர் மணிரத்னமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், கௌதம் மேனன் இப்படி நடந்திருப்பாருன்னா கண்டிப்பாக நடந்திருக்க மாட்டேன். வரக்கூடிய புதுமை இயக்குனர்கள் எல்லாமே கௌதம் மேனன் மாதிரியான ஏன்னா பிரபலமான இயக்குனர்கள் வந்து ஒரு ஆதர்ச ஆளாக நினச்சிக்கிட்டு தான் வர்றாங்க. உதாரணத்துக்கு கார்த்திக் நரேன். இதே கார்த்திக் நரேன் என்ன பண்ணார், கௌதம் மேனன் தான் அவரை பார்த்து தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன்னு வந்தார். ரெண்டாவது படம் கமிட் ஆனார், இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆன பாடு இல்லை. அவரை பார்த்த பிறகு நான் சினிமா விட்டு வெளியேறுகிறேன்னு சொன்னாங்க, இருந்தால் சந்தோஷம். இல்லை இல்லை, கார்த்திக் நரேனுக்கு ஏற்பட்ட அனுபவத்துக்கு அப்புறமும் இந்த வால்டர் டைரக்டர் இவரை தேடி போனார்ல, அதுதான் அதுக்கான பரிசை தான் கொடுத்துருக்காரு. இல்லை அது அது இந்த மாதிரி இயக்குனர்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரோம். ஆனால் அவங்களை வந்து நம்பி வர்றாங்க. நீங்கள் வந்து புதுமை இயக்குனர்கள் இந்த மாதிரி அலைய விடுறது, அவங்கள வந்து இந்த மாதிரி நோஸ் கட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதான் கௌதம் மேனனை பற்றி தெரிஞ்சா தெரியாமல ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் அவரை பற்றின இன்னொரு செய்தியும் இருக்குது, அதையும் பேசி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். இப்போ
இப்போ ரஜினி வந்து சிவா படத்தில் நடிக்கிறார்ல, அதுக்கு அடுத்த படத்தை இயக்க போகிறது கௌதம் மேனன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப அதிகாரப்பூர்வமாலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் கௌதம் மேனன் பேட்டி கொடுக்கும்போது என்னன்னா, இந்த ஹானஸ்டாக சொல்லிட்டாரு, அந்த மாதிரி கிடையாது, நான் ரஜினியை மீட் பண்ணவே இல்லை, ரஜினிக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேங்கிற மாதிரி அவர் பூசி மெழுகி பதில் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதான் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் கேட்பாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி என்னென்னா, உண்மையாக நடந்த கதை வந்து வேறு. என்னென்னா, கபாலிக்கு முன்னாலேயே கலைப்புலி தான் வந்து கௌதம் மேனனை ரஜினி முன்னால் உட்கார வச்சுருக்காரு. அப்போ இவர் சொன்ன கதை வந்து ரஜினிக்கு திருப்தியாக இல்லை, அப்போயே வந்து அது ட்ராப் ஆகிடுச்சு, ஐ மீன் அந்த முயற்சி வந்து கை கூடலை. அதுக்கப்புறம் ஆஃப்டர் கபாலி ஒருத்தர் வந்து இதே தான் வந்து கௌதம் மேனனை ரஜினிகிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காரு வேற ஒரு கதையோட. அந்த கதையும் ரஜினிக்கு பிடிக்கலை. ஸோ இந்த ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு. கதை பிடிக்கலையா, கௌதம் மேனனை பிடிக்கலையா, அதை உங்கள் யுகத்துக்கே விட்டுறேன். சரியா, இந்த விஷயம் ஐஸ்வரி கணேசனுக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்கு ஐஸ்வரி கணேசனுக்கு தெரியணும்? ஏங்க என்னங்க சொல்லிங்க, தொடர்ந்து அவரோட கம்பெனியில் மூணு படம் வரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க திடீர்னு தானு சார் வந்து கௌதம் மேனன் கூப்பிட்டு போயிட்டான்னு சொன்னால் அப்புறம் அவர் பதறமாட்டாரா? அதாவது ரஜினியுடைய அடுத்த படம் இயக்குனர் யாருங்கிற ஒரு புதிர் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அடுத்த படத்தை தயாரிக்க போகிறது யாரு அப்படிங்கிற மர்மமும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த லிஸ்ட்டில் சன் பிக்சர்ஸ், கலைப்புலி, தானு, ஐஸ்வரி கணேஷ் இவங்கெல்லாம் இருக்காங்க. எனக்கு என்னமோ ஐஸ்வரி கணேஷுக்கு படம் பண்ண மாட்டாருன்னு தான் தோணுது. என்னங்க ரஜினி, ஏன்னா இப்போ இந்த கோமாளியில் ரஜினியை கிண்டல் பண்ணி ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து ரஜினி ரசிகர்கள்லாம் ஆட்சேபம் தெரிவித்த பிறகு அதை வந்து ட்ரெய்லர்லேருந்து எடுத்தாங்க. ஆனால் ஒரு ட்ரெய்லர் வெளியாகிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு காட்டாமல் வெளியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து ரஜினிக்கு தெரியாத என்ன, அப்படி இருக்கும்போது அவருடைய பார்வையிலே வெளியில் வரும்போது நாம எதுக்கு அந்த கம்பெனிக்கு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? கண்டிப்பா இல்ல, ஒருவேளை ரஜினிக்கு ஞாபகம் மறதியில மறந்துருப்பாருன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அதான் எப்படிங்க அவருக்கு ஞாபகம் மறதி வருமாங்க? இல்லைங்க, இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, மக்களுக்கே ஞாபகம் மறதி இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தான் டியூன் போடுறாங்க. அனிருத்த நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கீங்க. சும்மா கிளி கிழிச்சிருவோமா? கிழிச்சிட்டாங்க, நம்ம என்ன கிழிக்கிறது? பாட்டு வந்து ஒரு மணி நேரத்தில், ஏப்பா இங்கேருந்து தான் நீ சுட்டியா, இதைத்தான் இவ்வளோ நாளாக நீ போட்டுக்கிட்டு இருந்தியா டியூனு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, வைகாசி பிறந்தாச்சு படத்துலேருந்து ஒரு பாட்டு, இந்த தண்ணி குடம் எடுத்து அந்த பாட்டோட டியூன் மாதிரியே இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சீனை எடுத்து இது பண்ணி போட்டாங்க. ரொம்ப நாளாக நம்ம நண்பர்கள் டாப் டார் பிரசாந்தோட அப்டேட் கொடுங்க, அப்டேட் கொடுங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்டேட் எடுத்துங்க, பிரசாந்த் படத்துல உருவாகி இப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து வந்திருக்க அப்டேட் இது ஒன்று தான். இன்னொன்று ஐயப்பன் பாட்டு ஒன்று அதே மாதிரி இருக்கு. ஆமாம், ஸ்ரீகரின்னு இந்த ஐயப்பன் பாட்டுலாம் பாடுவார், அந்த பாட்டு மாதிரியே அப்படியே இருக்குது. அதை விட அந்த வீடியோ இருக்குல்ல, அதனுடைய கிரியேட்டிவிட்டி பிரமாதமாக இருக்கும். அப்படியே தர்பார் பாட்டை கேட்டுக்கிட்டே வர்றாரு, திடீர்னு எடுக்கும்போது பார்த்தா ஐயப்பன் பாட்டு அப்படியே அதை கேட்குறாரு, அப்புறம் இதை போட்டால் தர்பார் ஓடுது. பார்த்தா ரெண்டு ஒன்று ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் சினிமாவுக்கு வெளியில தான் இருக்காங்க. ஆமாம், யார் கொளுத்தி போடுறாங்கன்னே தெரிய மாட்டாங்குது, புதுசு புதுசாக கொளுத்தி போடுறாங்க இப்போ. ஆனால் கரெக்டாக அது பொருந்தது, அதாவது சும்மா ஏதோ போன போகிற போக்கில் ஏதோ சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சினிமாவில் நடக்கிற அந்த தேவைகளை சரியாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபியூஸ் கேரியரை கொண்டு போய் கரெக்டாக சொல்லுறாங்க. பளிச்சுன்னு எரியிறம போய் சொன்னாலும் அந்த பொருந்த சொல்லணும். அந்த மாதிரி விஷயம் தான் ஆரம்பிச்சுட்டேன். விஜய் 65 இந்த படத்தை வந்து தயாரிக்க போகிறது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று போயிட்டுருக்கு. நிஜமாகவே வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு பெரிய படத்தோட தான் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ரஜினி சார்கிட்ட ஒரு பக்கம் பேசுறது, விஜய் சார்கிட்ட ஒரு பக்கம் பேசுறது, அஜித் சார்கிட்ட ஒரு பக்கம் பேசுறது அப்படின்னு அவங்க முயற்சியை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன் தான் படம் பண்ண போறாருன்னு அப்படி ஒரு தகவலை கலப்பு. விஜய் 65 ஆமாம். ஏங்க அது மட்டுமா, அதே விஜய் 65 படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் பண்ண போகிறாங்க, அட்லி தான் மறுபடியும் விஜய் வச்சு அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறான்னு வேற செய்தி போய்கிட்டு இருக்குது. ஆனால் அட்லி வந்து பண்ணலை, அது உறுதி. அவர் வந்து ஷாருக் கான் வச்சு ஹிந்தியில் ஒரு படம் பண்ண போகிறான்னு தகவல் வந்துச்சுல, அந்த படம் தான் 100% உறுதியாக இருக்குது. 65 படத்தை அட்லி பண்ணலை. ஆமாம், அதுக்கடுத்து 66 பற்றியும் ஒரு தகவல் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சங்கர் வந்து விஜய்கிட்ட அந்த லைனை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு. ஸோ விஜய் 66 பண்ண போகிறது சங்கர் தான் அப்படின்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நாம் எல்லாம் விசாரித்த வகையில் பார்த்தா இந்த அத்தனை செய்திகளையுமே போய் தான், அதாவது என்ன கேட்டால் இன்றைய சூழலில் சொல்கிறேன், நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, அதனால் நம்ம பாட்டுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நாளைக்கு நடக்கும்போது நீங்கள் அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே நீ நடந்து போச்சுன்னு யாரும் பஞ்சாயத்துக்கு வந்துடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். நம்ம சொல்கிற விஷயங்களில் நடக்காததை விட நடந்தது தான் அதிகம். நேற்று ஒன்று நடந்து போச்சு. என்னது? அதாங்க,
ரஜினியோட 168வது படத்தில் காமெடியனா சூரி தான் கமிட் ஆயிருக்காருன்னு பல வாரங்களுக்கு முன்னாடி அது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். சொல்லியே ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. அது மட்டும் இல்லை, அந்த வீடியோ ரிலீஸ் ஆன அடுத்த நாள் சூரி வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொன்னாராம், இந்த தகவலை நான் ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தேன், எனக்கும் சிவா சாருக்கும் சன் பிக்சர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன், இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வியந்து சொல்லிட்டு. ஆமாம், அவர் சூரியே நேற்று ஒரு வாயால் என்னோடய கனவு வந்து நிறைவேறிடுச்சுன்னு நான் அந்த படத்தில் நடிக்கிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். நல்ல விஷயம் தான், ஏன்னா எல்லா நடிகர்களுக்குமே ரஜினி கூட நடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அதிகபட்ச கனவாக இருக்கும். ஏறக்குறைய ரஜினி வந்து தன்னுடைய திரைப்பயணத்தை முடிச்சுட்டு அரசியல் பயணத்தை தொடங்க போகிறாரு. ஸோ இந்த நேரத்தில் சூரிக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது உண்மையிலேயே நல்ல விஷயம். சூரி இந்த அரசியல் பயணத்தில் ரஜினி கூட சேர்ந்து நடிக்கணும்னு கமலுக்கே ஆசை வந்துருச்சு. புரிஞ்சிருச்சு.